हेलो फ्रेंड्स, वेलकम टू आरूर महास किचन। என்னோட நேம் மகாலட்சுமி. என்னோட நேட்டிவ் திருவாரூர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமையல்னா ரொம்ப பிடிக்கும், ஆர்வமாக இருப்பேன். என்னோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். என்னோடய ரெசிபீஸை அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக, ஸோ அதனால் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கடல்பாசி செய்ய போகிறோம். கடல்பாசிக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கடல்பாசி வந்து ஊறுற அளவுக்கு வந்து நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 10 கிராம் கடல்பாசி போதும். ஆனால் நான் 20 கிராம் எடுத்திருக்கேன், நான் கலர்ஃபுல் ஜெல்லி சேர்த்து பண்ணுறதுனால. 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கலர்ஃபுல் ஜெல்லிக்கு. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாலை வந்து காய்ச்சி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். பால் வந்து தண்ணி விடாமல் திக் பாலாக இருக்கணும். இப்போ பேனில் கடல்பாசியை நம்ம சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடல்பாசி வந்து நல்லா கரையணும். அதுக்குள்ளே நம்ம கலர் ஜல்லிக்கு 3 கலருக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெட்டு ஆட் பண்ணுறேன், ஆரஞ்சு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், க்ரீன் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கடல்பாசி வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணுறேன். பாலு காஞ்சிட்டு அதனால் நான் சீனி ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் உள்ள சீனியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடல்பாசி வந்து நல்லா லிக்விட் ஆகிட்டு இப்போ வந்து இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும் சில டைமு, அந்த திப்பி திப்பியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டுறோம். வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் கடல்பாசியில் 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணுறேன், ஆறின பாலை ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு இங்கே ஆப்ஷனல் தான், நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹாட் அண்ட் ஷேப் மோல்டும் ஸ்கொயர் ஷேப் மோல்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இது வந்து மில்க் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கலர்ஃபுல் ஜெல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல் ஜெல்லி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ கலர்ஃபுல் ஜெல்லி ஆட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கலர்ஃபுல் ஜெல்லி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் கலர்ஃபுல் ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணி செட் பண்ண போகிறேன். சூப்பராக செட் ஆகிட்டு இப்போ மோல்டில் நம்ம எடுத்தோன்னா அழகாக வரும். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கப்பில் ஊற்றி வச்சதும் செட் ஆகிட்டு நம்ம கார்னரில் கத்தி வச்சு லைட்டாக ஸ்கூப் பண்ணி விட்டுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பரான கடல் பாசி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன்.